ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நன்னிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முந்திரி பருப்பு 10, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், பொட்டுக்கல் 50 கிராம், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் 1/2 மூடி, கசகசா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசிப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் 2, தக்காளி 3, சிக்கன் 1/2 கிலோ. ஓகே, அது கொஞ்சம் இது பண்ணிக்கோ. முதல்ல 10 பல் முந்திரி. ஓகே, 10 பல் முந்திரி, 50 கிராம் பொட்டுக்கடல, 50 கிராம் பொட்டுக்கடல, 1/2 மூடி தேங்காய், 1/2 மூடி தேங்காய், கசகசா 1 டேபிள், கசகசா 1 டேபிள், இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, எடுத்துக்கோ. நீயே செஞ்சுடாதா? இது பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்ச விழுது எப்படி இருக்குன்னு பாருங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிக்கு தாளிக்கத்துக்கு இஞ்சி, இஞ்சி பூண்டு விழுது எவ்வளோ? 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன். ஓகே ஓகே. 1 டீஸ்பூனா டேபிள் ஸ்பூனா? பெரிய டீஸ்பூன். ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியை கூட போட்டுருவோம். தக்காளியை போட்டாச்சு. எவ்வளோ தக்காளி? ஓகே, 3 தக்காளியை போட்டாச்சு. இது எப்படி இருக்கு, சூப்பராக வாசம் அடிச்சுது. சிக்கனை போட்டாச்சு. தண்ணி கொஞ்சம் ஊத்தி எவ்வளோ தண்ணி? எவ்வளோ தண்ணி? 1 டம்ளர். 1 டம்ளர் மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இதை போட்டுடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தேங்காய் பால்லாம் ஊற்றியாச்சு. ஒரு கொதி வந்தோடனா இறக்கி வச்சிருக்கோம். இறக்கி வச்சிருக்கோம். கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா கொத்தமல்லிலாம் போட்டாச்சு. உங்களுக்கு புளிச்சு தக்கலைன்னா லைட்டாக லெமன் புளிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் செட்டிநாட்டு குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொத்தமல்லிலாம் மேலே போட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குங்கிற உங்கள் ஒப்பீனியனை கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.